இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா, பணக்காரங்க மட்டுமே சாப்பிடக்கூடிய ரொம்பவே காஸ்ட்லியான டெசர்ட்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், சோ ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே லைக் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ண மோட்டிவேஷனா அமையும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுல நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போறது அப்சர்டிட்டி சண்டே. இந்த உலகத்துல இருக்கிற ரொம்ப காஸ்ட்லியான யூனிக்கான இன்கிரீடியன்ஸ் வச்சு இந்த ஐஸ்கிரீம் செய்யறாங்களாம். இந்த ஐஸ்கிரீம் சாப்பிட நீங்க ஆசைப்பட்டா ஃபர்ஸ்ட் பே பண்ணிடணும். நீங்க பே பண்ணதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃப்ளைட், அங்க தங்கறதுக்கு 5 ஸ்டார் ஹோட்டல் ரூம், கூடவே நமக்கு ஒரு கைடு, அப்புறம் ஒரு டி-ஷர்ட் கொடுத்து கடைசியா பவுல்ல வச்சு இந்த ஐஸ்கிரீமை தருவாங்களாம். இதுக்கு நீங்க பே பண்ணக்கூடிய அமௌண்ட் $60,000. வெறும் ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட இவ்வளவான்னு கேட்டா நீங்க வாங்கின இந்த ஐஸ்கிரீமுக்கு இதெல்லாம் ஃப்ரீன்னு சொல்றாங்களாம். அடுத்ததா ஜெல்லி பீன். நாம எல்லாரும் ஜவ்வி முட்டை சாப்பிட்டுருப்போம், அது மாதிரிதான் இந்த ஜெல்லி பீனும். இதுல என்ன ஸ்பெஷல் ஒவ்வொரு ஜெல்லிபீன்லயும் 24 கேரட் கோல்டு காட்டிங் கொடுத்திருப்பாங்களாம். அது மட்டும் இல்லாம இதுல எந்த ஒரு ஆர்டிபிஷியல் ஃபிளேவரும் சேர்க்காம நேச்சுரலா செய்வாங்களாம். இந்த ஜெல்லிபீனை கண்டுபிடிச்சவரோட பேரு டேவிட். அவரு ரெடியான ஒரு ஒரு ஜெல்லிபீனையும் டேஸ்ட் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு பிடிச்சா மட்டும்தான் சேல்ஸ்க்கு அனுப்புவாராம். இந்த ஜெல்லிபீன் மொத்தம் 20 ஃபிளேவர்ஸ்ல இருக்கு. ஒரு ஜெல்லிபீனோட காஸ்ட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 37,000. ரொம்பவே ஆச்சரியமா இருக்குல்ல. அடுத்ததா ஸ்லைஸ் ஃப்ரம் த ராயல் வெட்டிங் கேக். பணக்காரங்க எல்லாரும் இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான கேக் வாங்குறத ஒரு வாடிக்கையா வச்சிருக்காங்க. இந்த கேக் இங்கிலாந்து இளவரசர் வில்லியம்ஸோட மேரேஜுக்கு வாங்கியிருக்காங்களாம். இந்த கேக் 8 அடுக்குல 250 பேர் சேர்ந்து செஞ்சிருக்காங்க. இந்த கேக்கோட எடை 100 கிலோவா. அது மட்டும் இல்லாம இந்த கேக்கோட விலையும் 60,000,000. இந்த கேக்கை பிரசர்வ் பண்ணி 2 வருஷத்துக்கு அப்புறம் நடந்த ஏலத்துல விட்டுருக்காங்க. அதுல ஒரு பீஸ் மட்டுமே 30,000,000 வர ஏலம் போயிருக்கான். ரொம்பவே ஆச்சரியமா இருக்குல்ல. அடுத்ததா ஸ்ட்ராபெரி சார்னாட். ஸ்ட்ராபெரியை பொறுத்தவரை சீசனுக்கு ஏத்த மாதிரி அப்பப்போ ரேட் மாறிட்டே இருக்கும். ஆனா ஒரு ஸ்ட்ராபெரிய சாப்பிட கொடுத்துட்டு அதோட பில் 10 கோடின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? எதுக்காக 10 கோடினா? அந்த ஸ்ட்ராபெரி மேல 4 பவுண்ட் பிங்க் டைமண்ட் வச்சு கொடுப்பாங்களாம். உங்களுக்கு ஸ்ட்ராபெரி மட்டும் போதும், ரிங் வேணாம்னு சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்களாம். நாங்க ரிங்கோட தான் தருவோம்னு சொல்லி கொடுப்பாங்களாம். அடுத்ததா நோக்கா சாக்லேட் விண்டேஜ். உலகத்துல கிடைக்கிற ரொம்ப காஸ்ட்லியான சாக்கோஸ் வச்சுதான் இந்த சாக்லேட்டை செய்யறாங்களாம். இந்த சாக்லேட்ல 75% சாக்கோஸ் ஆட் பண்றாங்களாம். மீதி 25% சீக்ரெட்டான ஃபிளேவர்ஸ் ஆட் பண்றதா சொல்றாங்க. இது ஒரு ஹை கிளாஸ் சாக்லேட் சொல்றாங்க. ஏன்னா இதோட டேஸ்ட் ஃபிளேவர் எல்லாமே ரொம்ப ரிச்சா இருக்குமா. அவங்க அதை விக்கிற பாக்ஸ் கூட ரொம்ப யூனிக்கா டிசைன் பண்ணிருப்பாங்களாம். அதே மாதிரி ஒரு பாக்ஸ்லயும் 45 பீஸ் சாக்லேட் தான் இருக்குமா. இந்த சாக்லேட்டோட ஒரு பாக்ஸோட விலை 48,000 வரை விக்கிறாங்களாம். அடுத்ததா பிளாட்டினம் கேக். ஜாப்பனீஸ் செஃப் நோபு அப்பாராவால ஸ்பெஷலா செய்யப்பட்ட கேக் தான் இது. இந்த கேக்க காஸ்ட்லி இன்கிரீடியன்ஸ் வச்சு செஞ்சுட்டு மேல பிளாட்டினமால கோட்டிங் கொடுத்துருவாங்களாம். அது மட்டும் இல்லாம பிளாட்டினம் பின், பிளாட்டினம் செயின், பிளாட்டினம்ல இருக்கிற ஜுவல்ஸ் எல்லாத்தையும் இந்த கேக் மேல வச்சு டெக்கரேட் பண்ணுவாங்களாம். இந்த கேக்கோட விலை 18,000,000. அடுத்ததா டைமண்ட் ஃப்ரூட் கேக். ஜப்பான்ல தான் இந்த கேக்க செய்யறாங்களாம். இந்த கேக்க செஞ்சு முடிக்க கிட்டத்தட்ட 6 மாசம் ஆகுமா. கிறிஸ்துமஸ் செலிப்ரேட் பண்றதுக்காக நிறைய பேர் 6 மாசத்துக்கு முன்னாடி இருந்தே இந்த கேக் ஆர்டர் பண்ணுவாங்களாம். இந்த கேக்ல அப்படி என்ன ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா, இந்த கேக்கை செஞ்சுட்டு அதுக்கு மேல 200 டைமண்ட் சொட்டி வைப்பாங்களாம். இந்த கேக் எப்படி செய்யறாங்கன்னு இன்னைக்கு வரைக்கும் சீக்ரெட்டாவே வச்சிருக்காங்களாம். இந்த கேக்கோட விலை 12 கோடியா. அடுத்ததா $75 மில்லியன் கேக். இது வரைக்கும் இந்த உலகத்திலேயே செஞ்ச ரொம்ப காஸ்ட்லியான கேக் இதுதான். துபாயை சேர்ந்த ஒரு பணக்காரர் அவரோட பொண்ணோட என்கேஜ்மெண்ட்காக இந்த கேக் செஞ்சிருக்காரு. இந்த கேக்ல ஸ்டேஜ்ல நடக்கிற ஒரு ஃபேஷன் ஷோ மாதிரி ரெடி பண்ணிருக்காங்க. இந்த கேக்கோட மொத்த லென்த் 6 அடியா, வெயிட் பாத்தீங்கன்னா 453 கிலோவா. இந்த கேக்ல டிஃபரெண்ட் கலர்ஸ்ல இருக்க 4,000 டைமண்ட்ஸ் ஆட் பண்ணிருக்காங்களாம். இதை செஞ்சு முடிக்க இவங்களுக்கு 567 கோடி செலவாயிச்சான். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். சோ இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.